வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. பல்லடம் அருகே தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்த 3 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வாவிபாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டபோது உரிய அனுமதியின்றி 3,04,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் கருமத்தம்பட்டி அருகே உள்ள வடுகபாளையம் பகுதியில் மாகாளியம்மன் கோவில் கட்டிடப் பணி செய்து வருவதும் அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு பல்லடம் அருகே உள்ள பூலவாடியில் கரியகாளியம்மன் கோவில் கட்டிடப் பணி செய்து வந்த வேலையாட்களுக்கு சம்பளம் வழங்க எடுத்து சென்றதும் தெரிய வந்தது. ஆனால் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பணம் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது.